Taste the Daily. திண்டிவனம் அருகே மதுபோதையில் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நின்ற போதை ஆசாமி வாகனங்களை நிறுத்தி அட்ராசிட்டி செய்த சம்பவ வீடியோ வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்கம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே போதை ஆசாமி ஒருவர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பேரிகார்டுகளை போட்டு வாகனங்களை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. உடனே வட்டாட்சியர் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த போதை ஆசாமியை அப்புறப்படுத்த முயன்றனர். மேலும் அந்த ஆசாமி காவல்துறையினரிடம் மல்லு கட்டியதால் அங்கு பதற்றம் நிலவியது. விடிய ஆட்சியில் மதுபோதையில் மக்களுக்கு இடையூறு செய்திடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் மக்கள் வரிப்பணத்தில் 2.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் மட்டும் மக்கள் செலுத்திய வரிப்பணத்தில் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கண்காணிப்பாளர் பட்டியலிட்டு அளித்த வரிப்பணத்தை திருத்தம் செய்த கருவூலர் சாந்தி தானே உருவாக்கிய பட்டியலின்படி வங்கியில் பணத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பணம் செலுத்தியதற்காக வங்கியில் இருந்து வழங்கப்பட்ட ரசீதை மாற்றி கண்காணிப்பாளர் குறிப்பிட்ட தொகைக்கு ஏற்ப போலி ரசீதை தயார் செய்து சமர்ப்பித்துள்ளார். இந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜபாளையத்தில் இலவசமாக சிகரெட் வழங்கவில்லை என கூறி மதுபோதையில் இருந்த இருவர் பெட்டிக்கடையை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அம்பலப்புலி பஜார் டாஸ்மாக் கடை அருகே சண்முகவேல் என்பவர் நடத்தி வரும் பெட்டிக்கடைக்கு வந்த குடிபோதையில் இருந்த இருவர் இலவசமாக சிகரெட்டும் 1000 ரூபாய் கடனாகவும் கேட்டனர். பணம் தர மறுப்பு தெரிவிக்கவே வாக்குவாதம் ஏற்பட்டு அனைத்தையும் உடைத்து நொறுக்கினர். இந்த சத்தம் கேட்டு கூட்டம் கூடியதும் இருவரும் அங்கிருந்து தப்பிவிட்டனர். விடியா திமுக ஆட்சியில் மதுபோதையில் மக்களிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.